கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் மருந்தி பத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது இப்படிப்பட்ட சூழல்ல நாற்பதுக்கும் மேற்பட்டோர் பல்வேறு மருத்துவமனைகள்ல அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பாக தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல தமிழக அரசு தற்போது இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றியிருக்கிறார்கள் ஏற்கனவே இதே போல கடந்த ஆண்டு விழுப்புரம் மாவட்டம் மரக்கானம் பகுதியில் இருபத்தி மூன்று பேர் உயிர் அந்த சம்பவமே பல்வேறு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது அதாவது திமுக அரசுக்கு இது மிகப்பெரிய தலைவலியாகவே இருந்தது அந்த காலகட்டத்தில் தற்போது மீண்டும் இந்த கள்ளச்சாராய பிரச்சனை வந்து தமிழக அரசுக்கு பெரும் தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு பார்க்க முடியுது ஏன்னா இந்த சம்பவம் தொடர்பாக எதிர்கட்சி தலைவரான திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இது குறித்து தமிழக அரசுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே கள்ளச்சாராய மரணங்களை இந்த திமுக அரசு தடுக்கல மீண்டும் மீண்டும் கள்ளச்சாராய மரணங்கள் தமிழ்நாடு அரசு தடுக்காம இருக்கிறதுனால அதிகமாகிக் கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு இது மட்டும் இல்லாம பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு திமுக அரசின் ஆட்சியில கள்ளச்சாராய ஆரே தமிழ்நாட்டில் குற்றம் சாட்டியிருக்கிறார் இப்படிப்பட்ட சூழல்ல தொடர்ந்து தமிழ்நாடு அரசு வந்து அங்க இருக்கக்கூடிய கள்ளச்சாராய காய்ச்சிபவர்கள் அவர்களுக்கு தொடர்புடையவர்கள் என அந்த இருக்கக்கூடிய நபர்களை கைது செய்வாங்களா கண்டிப்பா ஆகணும் கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு தொடர்பாக திமுக கவுன்சிலர் ஒருவருடைய கணவரே கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த நபர் ஏற்கனவே அமைச்சர்களோட தொடர்பில் இருந்த அந்த விஷயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் கள்ளச்சாராய மரணம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிகழ்ந்திருக்கிறது இந்த கள்ளச்சாராய மரணம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை எந்த அளவுக்கு போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் திமுக அரசு தொடர்ந்து இந்த கள்ளச்சாராய விவகாரத்தை சீரியஸா நடவடிக்கை எடுப்பாங்களா பார்க்கணும் கள்ளச்சாராய மரணம் தொடர்ந்து ஏன் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த டாஸ்மாக் மூலமாக கொண்டு போகக்கூடிய மது விற்பனையானது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு ஒரு பக்கம் மது குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் இருக்கு இப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த கள்ளச்சாராய விற்பனை வந்து தொடர்ந்து ஒரு பக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அதன் மூலமாக குடித்தவர்களின் மரணமும் தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சம்பவங்களும் நாமால பார்க்க முடிகிறது இந்த விஷயத்துல தமிழ்நாடு அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக விழுப்புரம் மாவட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில தான் இந்த குறிப்பான கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் தொடர்ந்து இந்த விவகாரத்துல அந்த மாவட்ட நிர்வாகத்தையே தமிழ்நாடு அரசு வந்து நீக்கி இருக்காங்க அடுத்து வேறு ஒருவர் அந்த அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் ஆட்சியர் முதல் காவல்துறை கண்காணிப்பாளர் முதல் அந்த மாவட்ட மதுவிலக்கு பிரிவு அதிகாரிகள் என எல்லோருமே மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழல்ல இந்த கள்ளச்சாராய விவகாரம் எந்த அளவுக்கு கொண்டு போக போகுது அப்படின்றத பார்க்கணும் மரண எண்ணிக்கையானது அதிகரிக்கும் வாய்ப்பிருக்கு இந்த சம்பவத்தில் தொடர்ந்து நாற்பதுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனைகளில் நல்லா சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்றத நம்ம செய்திகள் மூலமாக தெரிந்து கொண்டு இருக்கிறோம் இந்த கள்ளச்சாராய விவகாரத்தை தமிழ்நாடு அரசு சீரியஸாகவே எடுக்கணும் ஏன் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது கடந்த ஆண்டும் இதே காலகட்டத்தில் தான் இந்த கள்ளச்சாராய மரணம் நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது அந்த சம்பவத்தை ஒட்டி தற்போது இந்த ஆண்டும் நடந்திருக்கிறது கடந்த இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்கனவே கள்ளச்சாராய விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் உயிரிழந்த நிகழ்வுகளும் நடந்திருந்தது அதற்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்தது இந்த ஆண்டும் நிகழ்ந்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழல்ல திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது திமுக அரசு கடந்த ஆண்டு நடைபெற்ற கள்ளச்சாராய மரணங்களுக்கு மெத்தனால் மற்றும் எத்தனால் என்று பல்வேறு புதிய விளக்கங்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள் இந்த ஆண்டு நிகழ்ந்திருக்கக்கூடிய மரணத்திற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்